அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு டீம், ஒரு படத்தோட டீம் வந்து ஒரே ஃப்ரீக்குவன்சியில் எல்லாரோட தாட்ஸும் ஒரே மாதிரி அமையிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவரோட குணத்துக்கும் அவருடைய நல்லொழுக்கத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு டீம் அமைஞ்சது. தேங்க்யூ சார். நான் இந்த மூவி பண்ணதில் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் ஏழுமலையோட வந்து அசோசியேட் பண்ணி இந்த படம் பண்ணதுக்கு. இந்த டீசர் ரிலீஸ் ஆனப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி இது எதுனா பேய் படமா இல்லைன்னா இது சாமி படமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன் ரெண்டுமே இல்லை, இது ஏழுமலையோட படம் அப்படின்னு சொன்னேன். நிஜமாகவே இது பேய் படமோ இல்லை சாமி படமோ இல்லை, நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேணாம். இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது இந்த மூவியில். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து கெஸ் பண்ணவே முடியாது ஸ்டோரி வந்து எதை பேஸ் பண்ணி அவர் பண்ணியிருக்காருன்ட்டு. அதே மாதிரி பர்டிகுலராக இந்த ஜானர்ன்ற ஒரு இதெல்லாம் உடச்சிட்டு வேறு லெவலில் ஒன்று பண்ணியிருக்காரு. நிஜமாகவே ஒரு பெரிய டைரக்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஏழுமலை வந்து கண்டிப்பாக வருவான்ற எனக்கு கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் சொன்ன மாதிரி அவருடைய கேரக்டர் வந்து இதுவரைக்கும் நான் வந்து அவர் கோபப்பட்டு பார்த்ததே இல்லை, அதே மாதிரி கண் கலங்கியும் பார்த்ததே இல்லை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை சாதாரணமாகவே பேசுவார். அவர் கஷ்டமான சூழல் கூட சாதாரணமாக தான் சொல்லுவார், ரொம்ப ஷேர் பண்ணிப்பார் தவிர அதை வந்து சோகமாக சொல்ல மாட்டார். அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியானதும் கிடையாது, ரொம்ப சூப்பராக வந்துடுச்சுனாலும் அவருக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனே இல்லை. ஒரு நடுநிலையாக இருக்கிற ஒரு டைரக்டர். டெஃபினட்டாக வந்து என்னுடைய வாழ்த்துக்களை அவர் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோடய சார்பாக வந்து ரவிமரியா சேரும் யுகபாரதி சேரும் வந்து அவ்வளோ அக்கறையாக நான் வந்து முன்னுக்கு வரணுன்ற ஒரு ஆசையில் சொன்னாங்க. நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் உங்கள் ரெண்டு பேருக்கும். நான் கண்டிப்பாக ஷையாக இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணார். அது என்னோடய இயல்பான கேரக்டர். அது எனக்கு ரொம்ப என்னை முன்னிலைப்படுத்திக்கணுன்ற அந்த இது எனக்கு தெரியல, எனக்கு அது வர மாட்டேங்குது. ஸோ யுகபாரதி சார் ரொம்ப நன்றி சார். யுகபாரதி சார் வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும், ஒரு ஒரு படத்துக்கும் நான் லிரிக்ஸ் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். டியூனை வந்து யூஸ்வலாக ஒரு கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னே அந்த டியூனுக்கு வந்து லிரிக்ஸ் பண்ணும்போது சில இடத்துல வந்து அட்ஜஸ்ட்லாம் பண்ணிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும், அது சில பேர்கிட்ட அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவர் வந்து அந்த டியூனை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சந்தம் கூட மாறாமல் அந்த பிரெத்து விடுற இடத்துல கூட அந்த மாதிரியான ஒரு சவுண்டை தான் அவர் கரெக்டாக வச்சு ஒரு சேஞ்சும் இல்லாத அந்த லிரிக்ஸை வந்து அவ்வளோ அழகாக ஒரு ஃப்ளோவில் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்த பிரமிச்சு போன ஒரு லிரிக் ரைட்டர் வந்து யுகபாரதி சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. அதுக்கப்புறம் எனக்காக நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் என்னோட இருந்து எனக்கு ஒரு ஒரு படமும் இந்த மாதிரி வரும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னுடைய என்சிசியிலலாம் இருந்தேன் அவங்க, இவங்கெல்லாம் வந்து எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ கிஷோர் ரவிச்சந்திரன். இது வந்து ஃபஸ்ட் மூவியில் வந்து பண்ண மாதிரியே தெரியல அவருடைய விஷயங்கள்லாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டை வந்து செலக்ட் பண்ணதே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்டோரி பேஸ்டு, இது ஃபுல்லாகவே வந்து கதை களம் தான் மெயின். ரொம்ப ஹீரோய்க்கான விஷயமே எதுவுமே இல்லாமல் வெறும் கேரக்டராகவே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க சொன்ன மாதிரி அடுத்த மேடையில் ஒரு ரஜினி சாரோட நிற்பார்ன்ற ஒரு ஆசையோடு இதில் பணிபுரிஞ்ச எல்லாருக்குமே, நோபல் சார், அந்த பாலா பழனியப்பன் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட்டும் தேவைன்னு இந்த படத்துக்கு தேவை. தேங்க்யூ வெரி மச்.